இருக்கிறாரா எம்எல்ஏ விஜயதாரணி என்ற அந்த கேள்வி அவரிடம் எழுப்பப்பட்ட போது அதற்கான சில விளக்கங்களை அவர் கொடுத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, திருமிகு விஜயதாரணி என்ன சொன்னார்? அபிநயா, விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டப்பேரவை காங்கிரஸ் கொறடாவாகவும் அதே போல அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் செயலாளராகவும் விஜயதாரணி இருந்து வருகிறார். அவர் பாஜகவில் இணைய உள்ளதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் பரவி வருகிறது. அவர் டெல்லியில் கடந்த ஒரு வாரமாக இருந்து வரக்கூடிய நிலையில் இன்று அவர் பாஜகவில் இணைகிறார். தில்லி பாரத் மண்டபத்தில் பாஜகவின் இரண்டு நாள் தேசிய குழு கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தில் தேசிய தலைவர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் விஜயதாரணி இணைய இருப்பதாக தகவல்கள் தொடர்ந்து பரவி வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு சார்பில் தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது அவர் நமக்கு அளித்த தகவலில் இன்று நான் பாஜகவில் இணைவதாக வரக்கூடிய செய்திகள் பார்க்கிறேன், இன்று அப்படி எதுவும் இல்லை என்ற ஒரு தகவலை அவர் கூறியிருக்கிறார். உச்சநீதிமன்ற வழக்கு காரணமாகவே டெல்லியில் தான் இருப்பதாகவும் கூறுகிறார். மேலும் பாஜகவிலிருந்து உங்களை யாராவது தொடர்பு கொண்டு பேசினார்களா என்று அவரிடம் கேள்வியை முன்வைத்த போது அப்படி யாரும் எதுவும் இல்லை என்று இல்லை என்ற ஒரு தகவலை மட்டும் கொடுக்கிறார். மேலும் பாஜகவில் இணைகிறீர்களா என்று மீண்டும் அவரிடம் கேள்வியை முன்வைத்த போது ஆமாம் என்றோ அல்லது இல்லை என்றோ எந்த பதிலையும் அவர் கொடுக்கவில்லை. தொடர்ந்து இந்த செய்திகள் வெளியாகி வரக்கூடிய நிலையில் இன்று அவர் இணைவதாக தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில் இன்று அப்படி எதுவும் இல்லை என்ற தகவலை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விஜயதாரணி தெரிவித்திருக்கிறார். அபிநயா, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி பாஜகவில் இணையவிருக்கிறார் என்ற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்று இல்லை என்ற வகையில் மட்டுமே பதிலளித்திருக்கிறார். அதே போன்று பாஜகவில் இணைய போகிறேன் என்றோ இணையவில்லை என்றோ எந்தவிதமான கருத்தையும் அவர் உறுதியாக தெரிவிக்கவில்லை. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழரசு.